ஸோ இன்றைக்கி இந்த ஷாட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹே சான்ஸ், வெல்கம் பேக் டு எபிஷன் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டியூட்டோரியலாக இது இருக்க போதுன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ முதல் விஷயம், நம்ம எப்படி வந்து இதை கிரியேட் பண்ணோம், லைக் அந்த வேர்ல்ட் கப்பை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாதிரி 3D மாடல்ஸை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக எப்படி வந்து இது நான் ஃப்ரம் ஸ்க்ராச் லைக் வீடியோலேருந்து எப்படி நான் ட்ராக் பண்ணேன், அதை வந்து எப்படி பிளேஸ் பண்ணேன், அண்ட் எப்படி வந்து அதை மேட்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாம்ஸ், இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த VFX ஷாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வேர்ல்ட் கப் தான். ஸோ இந்த வேர்ல்ட் கப்பை நான் எதில் கிரியேட் பண்ணேன்னு உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பிளெண்டரில் தான் கிரியேட் பண்ணேன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராச்சிலேருந்து லைக் மொத்தமாகவே நான் தான் கிரியேட் பண்ணது. நீங்கள் இந்த சீன் கலெக்ஷனில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே லைக் அங்கங்கே கசகசன்னு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக்லேருந்து நான் கிரியேட் பண்ணேன், பேசிக்கான ஷேப் வச்சு தான் கிரியேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த பிளெண்டரோட டியூட்டோரியல் வேணும், லைக் எப்படி இந்த வேர்ல்ட் கப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, அதுக்கு வந்து ஒரு டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இந்த டியூட்டோரியல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பிளெண்டருக்காக உங்களுக்கு தனியாக டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இப்போ உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதற்கான ஒரு சீரியஸையும் கிரியேட் பண்ணுவோம், லைக் சீரியஸாகவோ இல்லைனா ஒரு சின்ன 2-3 வீடியோஸாகவோ நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ சாம்ஸ், இப்போ நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க. ஸோ இதுதான் அந்த 3D மாடல் கம்ப்ளீட்டாக நம்ம இதில் கிரியேட் பண்ணது. நீங்கள் வந்து பிளெண்டரில் தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, சினிமா 4D ஆர் 3DS மேக்ஸ் ஆர் மாயா எதில் வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அது ஓன் ப்ரிஃபரன்ஸாக எந்த 3D ஆப்ஜெக்டில் வந்தாலும் செலக்ட் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ண வேண்டிய விஷயம், லைக் இப்போ நான் வந்து லைக் டெக்ஸ்சர் மோட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல்ஸை நான் வந்துட்டு லைக் தேவைப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை எனக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸை நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் பார்த்தீங்கன்னா கோல்டு, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்கேன், மேலே சில்வர், அண்ட் இது வந்து வேறு மாதிரி லைக் இன்னும் கொஞ்சம் கூட டார்க்கான சில்வர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஏன் நான் ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சர்ஸை நான் அப்ளை பண்ணல, மெட்டீரியல்ஸை அப்ளை பண்ணல அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் எலமெண்ட் 3D தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ எலமெண்ட் 3D நமக்கு சூப்பரான டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதையே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்ம நல்லா யோசித்து செயல்படணும் இந்த காரியத்தில். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இப்படி நம்ம தனித்தனியாக கலர்ஸ் கொடுக்கணும், லைக் ஒரேடியாக நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே தானே நம்ம டெக்ஸ்சர் பண்ணுறோம், அங்கே பண்ணிக்கலாமேன்னு கேட்டிங்க அப்படின்னா, எலமெண்ட் 3D பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு 3D சாஃப்ட்வேர் கிடையாது, ஓகேங்களா? அது வந்து ஒரு பிளக்இன் தான், ஒரு ஆட் ஆன் தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து லைக் 3D வந்து டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற எலமெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸை மூலமாக, அதை மெட்டீரியல் மூலமாக நீங்கள் தனித்தனி குரூப்பாக பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா, மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்ட கலர்ஸ் எல்லாத்தையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைக் இந்த 3 எல்லோவும் பார்த்திங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல் தான் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த மேலே இருக்கிற இந்த ராட் எல்லாமே சேம் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ எனக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த மெட்டீரியல்ஸை நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அங்கே போய் கலர்ஸ் வந்து லைக் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி, நீங்கள் மாடல் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் வந்து அப்போ கண்டிப்பாக மாடல் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போகணுமா, லைக் நான் வந்து ஆன்லைன் இதெல்லாம் நான் எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் ஒரு முக்கியமான விஷயம், OBJ ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன ஃபைலில் ஒர்க் பண்ணாலும் சரி, அதையும் நீங்கள் OBJ ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ள, அதாவது எலமெண்ட் 3D இம்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், அது வந்துட்டு OBJ ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ 3D சாஃப்ட்வேரில் நீங்கள் லைக் இம்போர்ட் பண்ணி அதை OBJக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ள எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் 3D சைடில் இருக்கிற சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நான் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய் என்ன எதுன்றதை பார்த்துடலாம். சாம்ஸ், நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது வந்து நம்ம நீங்கள் டெமோ பார்த்தீங்களா, அந்த ஃபைல் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இதுதான் லேயரிங், ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அண்ட் முக்கியமான விஷயம்,
இந்த வீடியோவை, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோவை வந்து நான் pexels.com தான் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் இருக்குது, ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக கம்போசிஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கம்போசிஷன் க்ரியேட் ஆயிரும், லைக் கம்போசிஷன் செட்டிங்ஸ் பேனல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டெமோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம் அண்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஃபுல் ஹெச்டியில் தான் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், பிகாஸ் வீடியோ லென்த் இன்னும் அதிகமாக இருக்கனால எனக்கு இந்த ஆங்கிள் போதுமா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போய்க்கலாம். அங்கே போயிட்டு ட்ராக்குன்னு கொடுத்தீங்கனாலே போதும், 3D கேமரா ட்ராக்கர் வந்துடும். ஸோ இதை அப்படியே தூக்கி நம்மளுடைய வீடியோ மேலே போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான், ஓகேங்களா? பிகாஸ் அந்த ப்ராசஸர், அந்த கிராஃபிக் கார்டு, ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இதோட ஸ்பீட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஏன் சிஸ்டமில் ஸ்லோவாக இருக்குது, உங்கள் சிஸ்டமில் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது உங்களுடைய தப்பு கிடையாது, சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும் எந்த ஃப்ரேமில் ஆகிட்டுருக்கு அண்ட் எவ்வளோ டைமிங் ரிமிங் லைக் டைம் ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ராக்கிங் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வந்துருச்சுனாலே ஓகே, நம்மளுடைய ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது, ப்ராப்ளம்ஸ் பெருசாக எதுவுமே இல்லைன்றதான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய 3D ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ அது எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சர்க்கிள் ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல வைக்கும்போது என்னுடைய சர்க்கிள் வந்து ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது. என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த சர்க்கிள் இருக்குது, ஓகேங்களா? அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அந்த பாயிண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவை ரிப்ளிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த கிரவுண்டோட சென்டருக்கு வேணும், கரெக்டுங்களா? ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட்டும் எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஒரு கிளிக் பண்ண உடனே எனக்கு அது எல்லாமே செலக்ட் ஆயிரும். அதாவது இந்த மூணு எல்லோ டாட்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டாட்ஸ்க்கு நடுவில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் நல் அண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே எந்த ஒரு சேஞ்சுமே வந்திருக்காது, பட் இங்கே நமக்கு வந்து ஒரு நல் அண்ட் ஒரு கேமரா வந்து க்ரியேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரோலை வந்து லைக் இண்டிகேட்டரை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய நல் வந்து அதே இடத்துல இருக்கும். அதாவது நம்மளுடைய ட்ராக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த ட்ராக்கிங்கில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப் தரணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணும்போது சில டைம் வந்து சால்விங் கேமராலே சின்ன பிரச்சனை வரலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒழுங்காக ட்ராக் ஆகாமல் இருக்கலாம். அந்த ட்ராக் பண்ணி அதாவது நீங்கள் சேமாக பண்ணிடுவீங்க, பட் அந்த நல்லேர் வந்து அங்கேயுமே மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா மேபி உங்களுடைய ஃபூட்டேஜ் குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆர் வந்து உங்களுடைய ஃபூட்டேஜில் அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்கலாம், அதிகமான லைக் கேமரா ஷேக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸால் ஓரளவுக்கு தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால நீங்க வந்து ஓரளவுக்கு பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸா வேணும் அப்படின்னா மோக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய அட்வான்ஸான ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க பண்ணாலே போதும், லைக் நல்ல ஒரு கிறிஸ்பான ஒரு ஃபுட்டேஜ் இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப மூமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. மூமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் கேமரா ஷேக் ஆர் வந்து கேமரா லைக் அந்த ஃபுட்டேஜில் ரொம்ப பிளர்ரா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்டது இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பான ஃபுட்டேஜாக நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து 3D அதாவது எலமெண்ட் 3D நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நல் சாரி அதுக்கு நம்ம ஒரு சாலிட் லேயர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சாலிடை கிரியேட் பண்ணியாச்சு அண்ட் இங்கே வந்து எலமெண்ட் 3D அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் அண்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நமக்கு எதுவும் வராது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ கோப்பைலட்டில் நமக்கு இந்த மாதிரி எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அதை நம்ம அப்படியே தூக்கி நம்மளுடைய இந்த சாலிட் லேயர் மேலே போட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய எலமெண்ட் 3D வந்து அப்ளை ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்மளுடைய பிளெண்டரில் வந்து நம்ம மாடல் பண்ண பார்த்திங்களா அந்த வேர்ல்ட் கப், ஸோ அதை வந்து நம்ம முதல்ல எலமெண்ட் 3D நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம், அதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ சீன் செட்டப்புக்குள்ளே போயிட்டு
இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதான் எலமெண்ட் 3D இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இம்போர்ட்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதாவது அது மூலமாக தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்குதோ அந்த ஃபைல் லைக் பாத்துக்குள்ளே போயிருங்க. போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் மேபி உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிவட் பாயிண்ட் மட்டும் தான் வந்திருக்கே தவிர நம்மளுடைய வேர்ல்ட் கப்பை காணும் ஒன்றும் இல்லை, அது வந்து உள்ளே தான் ஒளிஞ்சிட்ருக்கு ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஸ்கேல் அப் பண்ணிவிட்டு ஓகே பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நம்மளுடைய வேர்ல்ட் கப் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் கரெக்டாக கொஞ்சம் கூட மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதாவது இந்த வியூ பாயிண்ட்டோட அந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேனுக்கு மேலே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குறேன் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை நம்ம முதல்ல ஆட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரீசெட்குள்ளே போயிட்டு ஃபிசிக்கல் இதில் வந்து நான் இந்த மேட்டை வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது வந்து உங்களுடைய ஓன் ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் அதை ரெடி பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. ஸோ கீழே வந்து ஓகே நம்ம மெட்டீரியல்ஸை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வேர்ல்ட் கப் இங்கே வந்துடும். ஓகே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ஒய் அண்ட் ஜி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பொசிஷனை, அதாவது இந்த வேல்யூஸ் வச்சு தான் இந்த பொசிஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பார்ட்டிக்கல் லுக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்கல் சைஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த சைஸை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ நான் எனக்கு வந்து இந்த கிரவுண்டோட சென்டரில் இருக்கிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே இப்போ நான் அதில் கர்சரை மூவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் ஆச்சு. ஓகே பர்ஃபெக்ட் வந்துருச்சா அப்போ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபூட்டேஜுக்கும் இந்த வேர்ல்ட் கப்புக்குமே கலர் சுத்தமாக மேட்ச் ஆகலை, பிகாஸ் இது ஒரு கலரில் இருக்குது இது ஒரு கலரில் இருக்குது. ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணுறது? இப்போ நீங்கள் பொதுவாக 3D பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் அந்த HDRI வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி லைட் வரும் ஓகேவா, அதாவது நம்ம வைக்கிற இமேஜை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற லைட் சோர்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த எலமெண்ட் 3D க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸில் என்ன நமக்கு வேணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு வேணும் கரெக்டுங்களா, லைக் இந்த பில்டிங்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த செடிங்களாக இருக்கலாம், அதாவது சாரி இந்த ட்ரீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இந்த ஸ்கை இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸில் வரணும். ஸோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த கஸ்டம் லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு இந்த கஸ்டம் டெக்ஸ்சர் மேப்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் நிறைய வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த நன்னன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த pixels.com அதாவது சாரி பிக்சல்ஸோட அந்த வீடியோ இருக்கும், அதாவது வீடியோ உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது திருப்பி இந்த சீன் செட்டப்புக்குள்ளே போயிருங்க. ஸோ இங்கே உள்ளே வந்த உடனே என்விரான்மெண்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து நீங்கள் லைக் எலமெண்ட் 3D டிஃபால்ட்டாக இருக்கிற நீங்கள் என்விரான்மெண்ட்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிறதா எனக்கு வேணும், நம்ம பார்த்த மாதிரி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா இந்த ஆர்டர் பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய இந்த மாதிரி கஸ்டம் லேயர்ஸ் 1, 2, 3, 4 வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த லேயர் இதுலேயே வந்துடும் ஓகேங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதாவது நம்ம ஸ்டேடியம் பாருங்கள் இந்த ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லைட் ஒழுங்காக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பட் இந்த கிளாஸ்னஸ் வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம மெட்டீரியல்ஸ் எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ இதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது. இதை முதல்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே சாரி ஓகே இப்போ அந்த கிளாஸினஸ் எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்காக நம்ம ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா? ஸோ ரெண்டு விதமான ஷேடோ இருக்குது, ஒன்று வந்து ஆம்பியன் அக்லேஷன் அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஷேடோ. அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு லைக் ஷேடோஸ் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஆம்பியன் அக்லேஷன் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனேபிள் இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், இப்போ பாருங்கள் நான் இதை எனேபிள் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு சின்னதாக அந்த பிளாக், அதாவது ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? அதே இது நான் ரேட் ரேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டெப்த்தான ஷேடோஸ் வந்து க்ரியேட் ஆகும், தெரியுதுங்களா? ஸோ இதை தான் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கூட நமக்கு நல்லதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஷேடோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும், இல்லைனா அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலீஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆம்பியன் அக்லேஷன்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம இன்னும் இதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்த டெக்ஸ்சருமே இதுக்கு வந்து செட் ஆகலை, ஸோ அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்க? இப்போதைக்கு எனக்கு ஓரளவுக்கு நீட் டீசெண்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் மேபி நீங்கள் நினைக்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டே ஒழுங்காக சேஞ்ச் பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்ட்டு. அது அப்படி இல்லைங்க, நம்ம வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு எது செட் ஆகுதுன்றதை நம்ம அந்த இடத்துல வச்சப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ரெண்டு மூணு தடவை செக் பண்ணுறதுல தப்பே கிடையாது 3D பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம அதை வந்து மேட்ச் பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கு இப்போதைக்கு ரொம்பவே ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருச்சு அந்த சீனுக்கு. நம்ம இப்போ லைட்டாக கலர் கரெக்ஷன் அந்த ஷேடோலாம் ஆட் பண்ணோம்னாலே நம்மளுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஷேடோவை அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த ஷேடோவை ஆட் பண்ணுறது, நான் ட்ராக் பண்ணணுமா இல்லை அப்படின்னா லைட் ஏதாவது வச்சு அந்த ஷேடோவை நான் கேப்சர் பண்ணணுமா, ஸோ அப்படி எதாவது கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க, அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் 3D கேமரா ட்ராக்கரை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த டாட்ஸ்லாம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே டாட்டை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த மூணு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த டைமில் க்ரியேட் சாலிடுன்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாலிடு வந்து க்ரியேட் ஆயிரும், கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எலமெண்ட் 3D மேலே கீழே நம்ம இந்த சாலிடை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக ஒரு பிளேன் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை தான் நம்ம ஷேடோவாக யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ரீசெட் போயிட்டு ஃபில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஃபில்லை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அதை இந்த சாலிடை வந்து செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இங்கே வந்து நம்ம பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக நம்ம சின்னதாக ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைக் இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட ஓகேங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருச்சு. பட் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஏரில் இருக்கிற மாதிரி, ரொம்ப கிரவுண்டோடு ஒட்டிகிட்டு இருக்காத மாதிரி நான் பண்ண போகிறேன். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் இதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா? கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஸ்கேல் கம்மி பண்ணிவிட்டு அண்ட் ஒப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஷேடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ஷேடோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக ஒரு ஷேடோவோட பர்ஃபெக்டான ஒரு வேர்ல்ட் கப் வந்து நமக்கு அங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட ஏரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எலமெண்ட் 3D போயிட்டு இந்த பொசிஷனை நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ ஷேடோவை ஆட் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு ரொம்பவே அழகாக அதை வந்து லைக் செட் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன 360 லைக் டேர்ன் ஓவர் ஒரு அனிமேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா எலமெண்ட் 3D. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க, ஓகேங்களா? போயிட்டு இந்த XYZ இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஒய்யை தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஒய் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பேனல் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல டைம் *50 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அனிமேஷன் ரெடி ஆயிரும், ஓகேங்களா? வித் ப்ராப்பரான ட்ராக்கிங்கோட.
ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அழகு பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கலர் கரெக்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், இது வந்து கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்ஷனை கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக நாய்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாய்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட் அதான் எலமெண்ட் 3D லேயர் மேலே ரொம்ப கொடுத்துடாதீங்க, ஒரு 2 or 3 ஓகே நினைக்கிறேன். ஓகே 2 பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைட்னஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைக் அப்படியே எவிடென்ட்டாக தெரியாது, பட் சின்னதாக வந்து ஒரு ஆட் ஆன் பண்ணும்போது லைக் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைட்னஸ் கொஞ்சம் ஆட் ஆகும்போது கொஞ்சம் கூட இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது பார்த்திங்களா. ஸோ அதுக்காக தான் கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே லைக் நீங்கள் பண்ணுற ட்ரையல் தான், ஓகேவா? ஸோ இது வந்து நான் பண்ணுறதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் நாய்ஸ்க்கு 2 வைக்கிறேன்னா நீங்களும் 2 தான் வைக்கணும், இல்லை அப்படின்னா ப்ரைட்னஸ் 7 வைக்கிறேன்னா நீங்கள் வந்து 7 தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி நான் இந்த லைக் குவாலிட்டியை நான் அச்சீவ் பண்ண அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் தான் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஒரு க்ரியேட்டிவான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே ஃபாலோ பண்ண வேணாம், நான் பண்ணுறதை நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவிலே நீங்கள் கண்டிப்பாக நம்மளை டேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கலர் கரெக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம முதல்ல லைட்டாக ஹியூ ஆட் பண்ணிக்கலாம். ஹியூ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சேச்சுரேஷனை மொத்தமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரைட்னஸ் ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் ஏற்றியாச்சு. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் கலர் பேலன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப எடிட்லாம் பண்ணி பயங்கரமாக அப்படியே சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக ஒரு சின்ன சேஞ்சு தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் மறுபடியும் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது ஓகே, இதை வந்து சிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இங்கே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார் க்ளோ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இந்த கரண்ட் இதை வந்து இந்த பிளாக் லைட் க்ளோ இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லைட்னஸை லூமினன்ஸாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து 25 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் எதுவுமே மாறலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், தெரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு க்ளோ எஃபெக்ட் பார்க்கும்போது நமக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலமெண்ட் 3 அதாவது வீடியோ கோப்பைட்லேயே இருக்கிற இன்னொரு ப்ளகின் தான் விசி கலர் வைப்ரன்ஸ். ஸோ இதையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். DEE8E6. ஸோ இது வந்து உங்களுடைய ஃபூட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ண கிடையாது, நான் சொல்கிறது அது தான், அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. பிகாஸ் இது வந்து என்னுடைய ஃபூட்டேஜ், என்னுடைய இதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபூட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒருவேளை உங்களுடைய ஃபூட்டேஜில் இருக்கிற ஏதாவது கலர் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அந்த பிக்கரை வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 0.33 கொடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். ஆனால் இதை வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது, இதை வந்து நான் 0.60 இல்லை 70 கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் ப்ரைட்னஸ் வந்து லைட்டாக ஏற்றிக்கலாம். ஓகே, இதையும் கொஞ்சம் ஏற்றிடலாம். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். ஓகேங்க, ட்ராக்கிங் மெட்டீரியல் அண்ட் இந்த கலர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சான்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டெத் அண்ட் டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ட்ரெண்டிங்கான ரீல்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.